ஹலோ மக்களே, தமிழ்நாடு சத்துணவு துறையிலிருந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 வேகன்சிக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க, அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. இன்றைக்கி 1ஆம் தேதியிலேருந்து தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கிறதா இருந்தது. ஃபஸ்ட் டைமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் மாதிரி agaram.tn.gov.inல தான் அப்ளை பண்ணணும். அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு மாவட்டத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் போர்ட்டல் வழியாக அப்ளை பண்ணுற மாதிரி ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றனால இனிமேல் மற்ற மாவட்டங்களுக்கும் உடனே அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15/11/2022 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னையிலேருந்து இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். மொத்தம் 4 வேகன்சி தான். எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்லாம் சொல்ல, மற்ற மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 4 வேகன்சி, அதாவது 4 தாலுக்காக்கு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு தாலுக்காக்கு ஒவ்வொருத்தவங்க அப்படின்ற மாதிரி 4 இடத்துக்கு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மாதம் 12,000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 18-35 வயசு, ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு 18-30 வயசு, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு 18-32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சா யாருனால அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கோம், ஏன்னா கணினி ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்க சொல்லுவாங்க. கூடவே வந்து டைப்பிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டிங் சொல்லுவாங்க. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா sivagangai.nic.inல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து agaram.tn.gov.in வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அதோட அப்ளிகேஷன் லிங்க்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலும் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் க்ளோசிங் டேட், 15/11/2022. அவர் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் பக்கத்தில் இருக்க கிளிக் கீரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த நோட்டிஃபிகேஷன், கணினி இயக்குவர் பணியிடத்துக்கு 12,000 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், எஸ்புதூர், சாக்கோட்டை, கண்ணங்குடி ஆகிய ஊராட்சிகளில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 1 ஆள் வீதம் அப்படின்னு சொல்லி 4 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, 6th பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் 1 நாள் பணி முறிவு அளித்து மீண்டும் பணியிடம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெம்பரரியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அதோடு நிப்பாட்டு மறுபடியும் ரெனியூவல் பண்ணுவாங்க. அதாவது அதையால் திரும்பவும் சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சத்துணவு திட்டம் எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு இந்த ஜாபும் இருக்கும். உங்களுக்கே தெரியும் சத்துணவு திட்டம் எவ்வளோ காலமாக இருக்குன்னு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சத்துணவு திட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி திட்டமும் இப்போ நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் தொடங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவு திட்டம்லாம் வாழ்நாள் முழுக்க இருக்கும், பர்மனெண்ட்டான ஜாபாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லோக்கலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், லோக்கல்லேயே ஒரு நல்ல ஜாபாகவே கிடைக்கும். முக்கியமாக அந்தந்த ஊராட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த ஊராட்சிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம், அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கணும், கீழ்நிலை தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் தமிழ் லோவர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த தடவையிலேருந்து. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கே போயிடும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், டிஸ்ட்ரிக் கலெக்ட்ரேட் சிவகங்கை, டெம்பரரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ரெக்யூர்மெண்ட் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் நூர்மீன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். சிவகங்கை மாவட்ட சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிக கணினி இயக்குபவர் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் மாதிரி தான். கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், இனிமேல் எல்லா ப்ராசஸுமே ஆன்லைனில் இருக்கும் அப்படின்றனால நம்பி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 1/11/2022 இன்னையிலேருந்து 15/11/2022 சாயந்தரம் 5:30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன், டு நாட் யூஸ் எனி பஞ்சுவேஷன் இன் டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஒன்லி ஆல்ஃபாபெட் அண்ட் ஸ்பேஸ் அலோடு எக்ஸப்ட் இமெயில் அண்ட் அட்ரஸ் ஃபீல்டு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இடையில பஞ்சுவேஷன் அதாவது கமா போடுறது புள்ளி வைக்கிறதுலாம் எந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது. பேருக்கு இடையிலையோ
மற்ற இடத்துலையும் பண்ணவே கூடாது. அட்ரஸ் போகிற இடத்துல கமாலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸ்லையும் கமா அந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இமெயில் அட்ரஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்கன்றனால அதில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 250 KB இருக்கிற மாதிரி PDF ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்ற டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்ப்போம், இதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டோன்ட் யூஸ் என்டர் இன் தி அட்ரஸ், அதாவது அட்ரஸில் என்ட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. கமா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ராக்கெட் போட்டுக்கலாம், வேறு எந்த டீட்டெயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரு ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அட்ரஸை கண்டினியூவாக டைப் பண்ணணும். கைண்ட்லி என்டர் டீட்டெயில்ஸ் இன் இங்கிலீஷ் ஒன்லி, இங்கிலீஷில் மட்டும்தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழில் டைப் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில், உங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க, எல்லாம் இங்கிலீஷில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பா பெயர், பாலினம் மேலா ஃபீமேலான்னு, பெண்களும் அப்ளை பண்ணலாம். பிறந்த தேதி, அதுக்கப்புறம் அட்ரஸ், அட்ரஸ் வந்து ஒரே இதில் ஸ்பேஸே இல்லாமல் அதாவது என்ட்ரே ப்ரெஸ் பண்ணாமல் டைப் பண்ணணும். எஜுகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தட்டச்சு தகுதி விவரம், உங்களோட டைப்ரைட்டிங் இங்கிலீஷ்க்கான டீட்டெயில் கொடுக்கணும். அடுத்து தமிழ் தட்டச்சு விவரம், கல்வி தகுதி டிகிரிக்கான டீட்டெயில். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுக்கணும். இந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடிக்கெலாம் எந்த விதமான ஓடிபியும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வரல, அந்த மாதிரி இதுக்கும் எதுவும் வராது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் எந்த விதமான மெசேஜும் வரல, அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். கரெக்டாக அப்ளை பண்ண மட்டும் செய்யுங்க. அப்லோட் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் 50 KB இருக்கணும். அடுத்து கல்வி தகுதி சான்றிதழ், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னாக்கா கடைசி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணும். சப்போஸ் இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கூட அப்லோட் பண்ணலாம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் 1 இயர் வரைக்கும் வேலிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிடணும். அந்த கல்வி சான்றிதழை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் அப்லோட் பண்ணும். அடுத்து தட்டச்சு, தமிழ் தட்டச்சுக்கானது ஆங்கில தட்டச்சுக்கான டாக்குமெண்ட், இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணும். அடுத்து ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த டிக்ளரேஷனில் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே கேப்சாவை டைப் பண்ணி சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர். இவ்வளோ தான் டீட்டெயிலு. இந்த லிங்க்கு டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. மற்ற மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. இதற்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தோம்னா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். மற்ற மாவட்டங்களான அறிவிப்பு இனிமேல் தொடர்ந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்னால உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தவுடனே நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அது எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.